பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches. அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5. தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 1977 ஃபார்வர்டு பிளாக் கட்சி சார்பில் போட்டியிட்ட பி கே மூக்கையா தேவர் வெற்றி பெற்றார். 80ஆம் ஆண்டு ஃபார்வர்டு பிளாக் கட்சி சார்பில் போட்டியிட்ட ஆண்டி தேவர் வெற்றி பெற்றார். 84ஆம் ஆண்டு சுயேட்சையாக நின்ற பி கே எம் முத்துராமலிங்கம் வெற்றி பெற்றார். 89ஆம் ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட பி என் வல்லரசு வெற்றி பெற்றார். 91ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆர் பாண்டியம்மாள் வெற்றி பெற்றார். 96ஆம் ஆண்டு ஃபார்வர்டு பிளாக் கட்சி சார்பாக பி என் வல்லரசு வெற்றி பெற்றார். 2001ஆம் ஆண்டு ஃபார்வர்டு பிளாக் கட்சி சார்பாக நின்ற எல் சந்தானம் வெற்றி பெற்றார். 2006ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஐ மகேந்திரன் வெற்றியடைந்தார். 2011ஆம் ஆண்டு ஃபார்வர்டு பிளாக் கட்சி சார்பாக போட்டியிட்ட கதிரவன் வெற்றி பெற்றார். 2016ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட பி நீதிபதி வெற்றி பெற்றார். உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் ஃபார்வர்டு பிளாக் கட்சி இதுவரை 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த தொகுதியில் அதிமுக 3 முறையும் திமுக 1 முறையும் வெற்றி பெற்றிருக்கின்றன. கடந்த 4 சட்டமன்ற தேர்தலிலும் தொடர்ச்சியாக இந்த தொகுதியில் திமுக தோல்வி அடைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. உசிலம்பட்டி தொகுதியில் டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் கணிசமான ஆதரவு மக்கள் மத்தியில் இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியை கைப்பற்றப் போவது யார்? மக்கள் என்ன சொல்கிறார்கள்? மக்களின் பதில்கள் இதோ. ஐயா, இப்ப 2021ஆம் ஆண்டு தேர்தலில் உங்களுடைய ஆதரவு இந்த முறை யாருக்கு? என்னுடைய ஆதரவு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான். ஸ்டாலின் வரணும். எங்களுடைய ஆதரவு டிடிவிக்கு தான். ஸ்டாலினுக்கு தான். மக்கள் சொல்வாரு அண்ணன் டிடிவி தினகரனுக்கு அவர்களுக்கு மட்டுமே எங்க மக்களுடைய ஆதரவு அதிகமா இருக்கீங்க. உதயசூரியன் அண்ணன் டிடிவி தினகரனுக்கு தானே. தளபதி ஸ்டாலின் வந்தாத்தான் இந்த தமிழகத்தை மீண்டும் காப்பாற்ற முடியும். இந்த முறை அண்ணா டிடிவிக்கு தினகரனுக்கு தான். ஒட்டுமொத்த தமிழகத்தினரும் தளபதி ஸ்டாலின் வர வேண்டிய மக்கள் எல்லாருமே விரும்புறாங்க. ஆளுமை மிக்க தலைவர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரனான அவருடைய வெற்றி சின்னமான குக்கருக்கு தான். ரஜினிகாந்த் வரணும் தான் ஆசைப்பட்டோம். அவர் இப்படி சொன்னது எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் உண்டாக்குது. மீண்டும் அண்ணாதிமுகவுக்கே வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கின்றோம். கமலஹாசன் இருப்பாருன்னு நான் ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வரணும். ஆனது வந்து டிடிவி தினகரன் நாங்கள் டிஎம்கே தான். அண்ணன் டிடிவி முதலமைச்சராக வந்து நல்லா இருக்க முடியும். கலைஞர் இருக்கும் போது அவர் கொடுத்த டிவி இன்னும் ஒவ்வொரு கிராமத்துல ஓடிக்கி இருக்கு. அம்மா ஆட்சியில வந்து கொடுத்த மிக்சி கிரைண்டர் பேனு ஒரு வீட்டுல கூட எங்கேயுமே கிடையாது. 1 மாசம் கூட ஓடல. ஸ்டாலின் வந்தா முதலமைச்சர் தமிழ்நாடு நல்ல முறையா நடத்துவாரு. டிடிவி வந்தாருன்னா எங்களுக்கு சிறப்பா செய்வாங்க நம்பிக்கை இருக்கு. உசிலம்பட்டியில இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அரசுக்கு? மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. 1-2 கிடையாது. அது தளபதி ஸ்டாலின் வந்தாச்சு அதை நிறைவேற்ற முடியும். 58 கிராம் கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்படாமல் இருக்கு. கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்பட்டு தண்ணி 5 ஆண்டுகளாக தண்ணி வரல. 58 கிராம கால்வாய் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தணும். மூக்கிய தேவர் காலத்துலேருந்து செயல்படாமல் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே பூக்கள் மலர்கள் சாவடிகள் அதிகம். அதனால் ஒரு ஃப்ளவர் ஃபேக்ட்ரி அமைஞ்சிச்சுன்னா இங்கே இருக்கிற இளைஞர்கள் பூ தொழிற்சாலை அமைச்சோம்னா இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு அதிக ஒரு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். வேலைவாய்ப்புகள் இல்லாமல் இளைஞர்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். தண்ணி ரொம்ப மோசமாக
தண்ணியே இல்லைங்க, வறண்ட பூமியாக இருக்குது. இளைஞர்கள் எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு வேணும். இங்கே கூட மக்கள் பிரச்சனை வந்துங்க, இங்கே ஒரு 58 கால்வாய்னு ஒரு பிரச்சனை அதிகமாக இருக்குது. அந்த கால்வாய் திட்டத்தை வந்து எந்த ஒரு அரசாங்கமே சரியாக வந்து நிர்வாகிக்கல. ஆனால் சொல்கிறாங்க தவிர அது ஒரு நிவாரணத்துக்கு வந்து சரியான ஒரு இது கிடையாது, தீர்வு கிடையாது, தீர்வு கொடுக்கல. இன்ன வரைக்குமே யாருமே தீர்வு கொடுக்கல. இப்போ அடுத்து வரும் எங்கள் மக்கள் சொல்லுவாங்க டிடிவி திருநகரன் ஆட்சியில் வந்து கண்டிப்பாக 58 கால்வாய் பிரச்சனையை கண்டிப்பாக அங்கே தீர்வு பண்ணுவோம். இந்த நகராட்சியில் கொசு தொல்லை ஓவரு. எங்களுக்கு டேம் இருக்கணும், மேலே முல்லை பெரியாறு வைகை டேம்லாம் இருக்குது. ஆனால் டேம் இருந்தாலும் அதில் வர நீர்ப்பாசனங்கள்லாம் வந்து இந்த உசிலம்பட்டிய நேரம் வந்து சேர்றதில்ல. எங்களுக்கு வந்து தண்ணீர் இல்லை, நல்ல சுகாதாரம் இல்லை, சாக்கடை வசதி இல்லை. இந்த கம்மாயை பல ஆண்டுகளாக தூர் வர்றதில்லை. சரியான சாலை வசதி வேணும், சுத்தமான குடிநீர் வேணும், இலவசமான மருத்துவமனை வேணும். உசிலம்பட்டியை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகிறது. அந்த உசிலம்பட்டி தொகுதி உள்ள போன பிறகு பல இடங்களில் அதிருப்தியான ஒரு விஷயங்களை மக்கள் சொந்த நம்மளால் கணிக்க முடிஞ்சுது. மிக குறிப்பாக அதிமுகவுடைய பிளவு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் கொஞ்சம் சலசலப்பை தான் உருவாக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதியில் டிடிவி தினகரன் அவர்களுக்கான ஆதரவு, அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கான ஆதரவு சற்று கூடுதலாக நம்மளால் பார்க்க முடிகிறது. அவருக்கு பிறகாக திமுகவிற்கான ஒரு ஆதரவும் இணையாக இருக்கதான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த முறை அந்த பகுதியில் டிடிவி தினகரனோ அல்லது திமுகவோ ரெண்டு பேரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறதாகவும் அதிகமாக இருக்கிறதாகவும் தான் நான் பார்க்குறேன். இது அதனுடைய மிக முக்கியமான ஒரு பார்வை. 58 கிராம கால்வாய் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப நாள் அங்கே இருந்துகிட்டு இருக்கிறதாகவும் அது யாரும் சரி பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் மக்கள் முன்னிச்சிருக்கிறாங்க. ஸோ என்னோடய பார்வை அப்படிங்கிறது டிடிவி தினகரன் அவர்கள் நிற்கக்கூடிய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்னு தான் என்னுடைய கருத்தாக இருக்கு. ஆதன் தமிழின் 2021 தேர்தல் களம் தேனி உசிலம்பட்டி தொகுதியில் மக்களின் எண்ண ஓட்டங்கள், அந்த மக்களின் கருத்து கணிப்புகள், அந்த மக்களின் சட்டமன்ற உறுப்பினராக யார் வர வேண்டும் என்று பல கேள்விகளை முன்வைத்திருந்தார் ஆதன் தமிழின் அருள்மொழிவர்மன். அவர் சொல்றாரு, தற்பொழுது சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நீதிபதி அவர்கள் செல்வாக்கை குறைத்துக் கொண்டுள்ளார். அந்த மக்களின் எண்ண ஓட்டங்கள் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்றாரு. ஆனால் அந்த மக்களின் கருத்துக்களும் அதுவாக தான் இருக்கிறது. ஆனால் நாம் விசாரித்த வரையில் அதிமுக அந்த தேனி பகுதியில் வந்து முழுமையாக வந்து அதிமுகவின் கோட்டையாக தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. திமுக வெற்றி பெறும்னு சொல்கிறது வந்து நீதிபதி அவர்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு மக்கள் சொல்லியிருக்கிறத அடிப்படையில் அவர் சொல்கிறாரு. அதிமுகவை பொறுத்தவரையில் மீண்டும் அந்த தொகுதியை கைப்பற்றும் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க முடிகிறது. ஏன்னா அமமுக அங்கே வந்து நீதிபதியை எதிர்த்து அங்கே ஒரு சில வாக்குகளை வந்து பிரித்திருக்காங்க கடந்த முறை. ஆனால் அது வந்து எப்போதுமே அது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தான். அது வந்து இந்த முறையும் மீண்டும் அமமுக அதிமுக இணையாவிட்டாலும் கூட, தனித்தே அமமுக நின்றால் கூட, அது திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள். இயல்பாகவே அது அதிமுகவுக்கு தான் போகும் அல்லது அமமுகவுக்கு போகும் என்பதனால் மீண்டும் அதிமுகவே அந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே தகவல்கள் கிடைக்கின்றன. மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.